கோவையில் த கேரளா ஸ்டோரி படம் திரையிடப்பட்ட வணிக வளாகத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். படத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய போராட்டக் குழுவினர் ஒரு கட்டத்தில் தடுப்புகளை கடந்து வர முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல சென்னை டி நகரில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் அங்குள்ள இரண்டு பேனர்களை கிழித்தனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். சென்னை வடபழனியில் உள்ள திரையரங்கில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் திரைப்படத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை சிட்டி சென்டரில் உள்ள திரையரங்கில் திரையிடப்பட்ட த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ அருகே எஸ்டிபிஐ கட்சியினர் தடையை மீறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு திரையரங்கிற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல த கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை திருமங்கலத்தில் உள்ள விஆர் மாலை எஸ்டிபிஐ கட்சியினர் முற்றுகையிட முயன்றனர். அதற்கு போலீசார் அனுமதிக்காததால் திருமங்கலம் சிக்னல் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விருகம்பாக்கம் ஐநாக்ஸ் திரையரங்கம் அருகே எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரைப்படத்தை கண்டித்து கோஷமிட்ட அவர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கிக் கொண்டு திரையரங்கிற்குள் நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.